ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி20 மேட்ச்ல கடைசி மேட்ச்ல நம்ம இந்திய அணியில தினேஷ் கார்த்திக் சூப்பரா விளையாண்டிருப்பாங்க. நம்ம தினேஷ் கார்த்திக் கடைசி ஓவர்ல அவங்க அடிச்ச ஒரு சிக்ஸால நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. நம்ம தினேஷ் கார்த்திக் இந்த மேட்ச்ல 8 பால்ல 29 ரன்கள் எடுத்திருப்பாங்க. 2 ஃபோர்ஸ், 3 சிக்ஸ்னு அதிரடியா விளையாண்டிருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர். இந்த வெற்றி குறித்து சமூக வலைதளங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ரசிகர்களும் தினேஷ் கார்த்திக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அணியோட கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மாவும் தினேஷ் கார்த்திக்கை பாராட்டி தள்ளியிருக்காங்க. இந்த மேட்ச் குறித்து தினேஷ் கார்த்திக் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கும் முன்னாடி நான் பேட்டிங் பயிற்சி எடுத்தப்ப பால் வந்து எந்த டைரக்ஷனில் வந்தாலும், லெஃப்டாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி, பால் எந்த டைரக்ஷனில் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அடிக்கிறதுக்காண்டி நான் ரொம்ப கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த ப்ராக்டிஸ் தான் இந்த மேட்ச்சில் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் பேட்டிங் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நைட். இந்திய அணியில் இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பை வந்து நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த இந்திய வீரர்கள், தமிழக வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு தினேஷ் கார்த்திக் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.